Either.
ஒரு சில பாடல்களை பாடி அன்றைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் என்கிற பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடி அன்றைய நாமத்தை நாம் ஆராதித்து நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. Bye.
மீதிலே காணுதை மான்மீதே
மகான் வீரே, அதி நாள மரிய லாகு
நல்லவராக இருக்கிறவர் எல்லா சூழ்நிலையிலும் மாறாத நேசராக இருந்து அவருடைய அன்பினால் நம்மை தாங்கி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த தேவனை ஒரு பாடலை கூட பாடி அவருடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும், பெண்புறாவை போல் என் மேல் வந்து அமர்ந்திடும் என்கிற பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். அவருடைய ஆவியினால் அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி முழங்கால் படி முடிந்தவர் சொல்ல முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படிட்டு சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. விண்ணக கிரு பெண்புறாவை போல என் மேல் வந்த மர்ந்திடு, விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, பெண்புறாவை போல என் மேல் வந்த மர்ந்திடு. ஜலத்தின் மேல சிவாடிய துய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல சிவாடிய துய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பல நடைய என் மேல செய்வாடுமே, பலத்தின் மேல் பல நடைய என் மேல செய்வாடுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, பெண்புறாவை போல என் மேல் வந்த மாந்திடு. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, பெண்புறாவை போல என் மேல் வந்த மாந்திடு. முழங்காலை முழக்கியது முழங்காலளவு அல்ல ஆமே, முழங்காலை முடக்கியது முழங்காலளவு அல்ல. ஜனாலம் வேண்டுமே எழுத்து செல்லும் நிச்சனாலம் வேண்டுமே எழுத்து செல்லும் இசுவே. விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசுடு, பெண்புறாவை போல என் மேல் வந்தம. விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசுடு, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் திரும்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் வழிய செய்யுமே. விண்ணக காற்றினி என்னை நோக்கி வீசிடும், பெண்புறாவை போல என்னில் வந்த மாறிடும். விண்ணக காற்றினி என்னை நோக்கி வீசிடும், பெண்புறாவை போல என்னில் வந்த மாறிடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுவேன், அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுவேன். பரலோக தூதருடன் ஆராதிக்க செய், பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், பெண்புறாவை போல சமரதனா. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், பெண்புறாவை போல நரம்பிடும். முழங்காலை முடக்கியது முழங்கால அளவு அல்ல, முழங்காலை முடக்கியது நிச்சராளம் வேண்டுமே எழுத்து செல்லும் இசுவே, நிச்சராளம் வேண்டுமே எழுத்து செல்லும் இசுவே, நிச்சராளம் வேண்டுமே எழுத்து செல்லும் இசுவே. நிச்சராளம் ஹல்லேலூயா, நிச்சராளம் வேண்டுமே எழுத்து செல்லும், நிச்சராளம் வேண்டுமே. ஓ என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் நிரம்பி வழிய செய்யுமே, என்னால ஒவ்வொரு பாத்திரங்கள் நிரம்பி வழிய செய்கிறார் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் ஹல்லேலூயா,
நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் தேவரீ நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க நேர்ந்தாலும் ஹல்லேலூயா, நான் எந்த சூழ்நிலையும் நான் பயப்படுகிற போகிறதில்லை. ஆண்டவரே நீர் என் கூட இருந்து என்னை வழி நடத்த நீர் போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே என்று அந்த பரிசுத்த ஆவியான ஒரு கோப்பு கொடுத்தவர்களாக ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் தீச்சுளையில் நடந்தாலும் என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நான் சிங்க கபியில் இருந்தாலும் நீர் என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மால ஒரு மதில தாண்டுவேன் என்று ஹல்லேலூயா எத்தனை பேரால வைராக்கியமாய் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. நீர் என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றுகிறதா இருக்கிறது ஆண்டவரே. ஓ புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையும் எங்களை கொண்டு போய் விடுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தாவியான ஒரு கோப்பு கொடுத்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவா. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. சிங்கக்கேவியில் நான் வீழ்ந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். ஓ சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நாளைக்கா. சேர்ந்து சிங்கக்கேவியில் நான் வீழ்ந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினி துளியா என்னை நானைத்தா. சிங்க கவியோ சிங்க கவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கவியோ
நன்மைகளை
பரிசுத்தரே உமக்கே ஆராதனை செலுத்துகிறோ உமக்கே மகிமை செலுத்துகிறோ துதிக்கு பாத்திரரே துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே ஹல்லேலூயா எங்களுடைய பலனானவரே ஓ எங்களுக்கு அரணும் கோட்டையுமானவரே ஹல்லேலூயா உயிருள்ள நாட்கள் எல்லாம் உமையே உயர்த்துவோமே சபா ரதனா ஓ ரதனா இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஓ ஜீசஸ் தாழ்மையில் இருந்த நம்மை நோக்கி பார்த்த தேவன் நாம் எண்ணுவதற்கு நினைப்பதற்கு அதிகமாய் செய்வோம் ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி வழி நடத்தின தெய்வம் நம்மை விட்டு விலகாத நல்ல தெய்வம் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா என்னுடைய உயிருள்ள நாட்கள் எல்லாம் உண்மையே உயர்த்துவேன் ஆண்டவரே என்று உண்மையே ஆராதிப்பேன் ஆண்டவரே என்று உயர்த்துகிறோம் உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே யாரும் அறியாத என்னை நன்றாய் சேர்த்து கொண்ட நல்ல நேசரே
பாடுது பாட்டு கடைசி முறையாக ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, ஓ ஜீசஸ் நீர் மாத்திரம் போதும், மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு, இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் எனக்கு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களை வழி நடத்துகிற தேவன், எங்களை ஏந்துகிற தேவன், உங்களை தப்பு வைக்கிற ஆவியானவர், ஒவ்வொரு நாள் எங்க கூட இருக்கிறீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு ஜெப குறிப்புக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த தேசத்தில் கொள்ளை நோய் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் நோயினுடைய பரவல் அதிகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு புறம் இந்த சூழ்நிலை இருந்தாலும், ஒரு புறத்தில் மக்களுக்கு வேலைக்கு போக முடியலை, வேலை வாய்ப்புகளும் கம்மியாக இருக்கிறது, அன்றாட தேவைகளுக்கும் கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஒவ்வொருவரும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆத்ம பாரத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், 45 நீதிமான்கள் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன் என்று, 50 நீதிமான்கள் இருந்தாலும் அழிக்க மாட்டேன் என்று, 40 நீதிமான்கள் இருந்தாலும் அழிக்க மாட்டேன், 30 இருந்தாலும் அழிக்க மாட்டேன், 20 இருந்தாலும் அழிக்க மாட்டேன், 10 பேர் இருந்தாலும் அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஹல்லேலூயா ஆண்டவர், இரக்கம் பாராட்டணும். ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களை நீர் நீதிமானாய் மாற்றணும் ஆண்டவரே, உடைய ஜெபத்திற்கு நீங்க பதில் தரணும் ஆண்டவரே என்று எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவரை பார்த்து கேட்போமா. ஹல்லேலூயா இயேசுப்பா, உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா பரவுகிறதான இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு மீட்பை நீங்க தரணும் ஆண்டவரே, நீர் விடுதலை ஆக்கணும் ஆண்டவரே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மையாகவே விடுதலை ஆனீர்கள் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா நீர் இரக்கம் பாராட்டன் ஆண்டவரே, தேசத்தின் மேல மன துருகன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஒரு விசியா நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா அன்றாட தேவைகளுக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, தேவைகளை சந்திக்கணும் ஆண்டவரே, குறைவுகளை நிறைவாக்கணும் ஆண்டவரே, நீ தயவு பாராட்டன் ஆண்டவரே, நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் இரக்கம் பாராட்டி நீ நடத்த போகிறோம்டைய தயவேண்டி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே பலப்படுத்துவீரா ஆண்டவரே. ஆராதனை தொடர்ந்துள்ள பாகங்களை பொருட்படுத்தி நடத்துங்க, எங்களோடு பேசி கிடைப்படுங்க, ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இன்றைக்கு வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி, சங்கீதம் 143 சங்கீதம், பழைய ஏற்பாட்டில் 759 பக்கம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிப்போம். சங்கீதம் 143 சங்கீதம். கர்த்தாவே, என் ஜபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினால் அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும். சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறித்தவர்கள் போல் என் இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளையெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும், தொய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன்,
உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும், உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும், நான் உமது அடியேன். ஹல்லேலூயா. இந்த சங்கீத பகுதியிலும் தாவீது பலவிதமான நெருக்கத்தோடு பிரச்சனைகளோடு கூட 4வது வசனத்தில் சொல்கிறார், என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஒரு ஜபமாக ஆண்டவரை நோக்கி ஜபத்தை கேளும் ஆண்டவரே, என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போதும் ஒரு 3 காரியங்களை அவர் செய்கிறார். 8வது வசனத்தில் அவர் சொல்கிறார், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் ஆண்டவரேன்னு கேட்கிறார். 10வது வசனத்தில், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரலும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். 12வது வசனத்தில், நான் உமது அடியேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவரிடத்தில் அர்ப்பணித்த அந்த சங்கீதத்தை முடிக்கிறார். நாமும் நம்முடைய ஜபங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவருடைய வழிகளை தேடி உமக்கு பிரியமானதை செய்ய நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவ்வாஞ்சையோடு கூட அவரிடத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாகவே அவர் நம்முடைய ஜபங்களை கேட்டு நமக்கு பதில் தர அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த சங்கீத பகுதிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே. கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் கொடுத்த சங்கீத பகுதிக்காக உமக்கு நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமே. நேரத்தில் கத்துடைய ஆவி நம்மோடு கூட பேசும்படியாக எல்லா கத்துடைய பிள்ளைகள் யூடியூப்பை வழியாய் பார்க்கத்தான கத்துடைய பிள்ளைகள் யாவரும் தேவனுடைய சமூகத்தில் நன்றி நிறைந்த உள்ளங்களோடு ஆண்டவரே நேரங்களோடு கூட பேசும் ஆண்டவரே என்று சொல்லி கத்துடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. நாம் சேர்ந்து கத்தரை ஆராதிக்க முடியாவிட்டாலும் தேவனுடைய சமூகத்தில் சொல்லப்படுகிறதான வார்த்தைகளை கத்துடைய பிள்ளைகளாகிய நீங்களும் தானும் வீடுகளிலிருந்து பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆவியிலே நிரம்பி கத்துடைய வார்த்தைகளை கேட்கிறதான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த பரிசுத்த ஆவியின் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை ரட்சிப்பவர் அவரே, ஜீவனுக்கரணானவர். நான் யாருக்கும் அஞ்சமாட்டே, என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவர். Yeah.
देव पिने उवरों सर्तर आराधिक यूट्यूब मूल कतर आराधिक देवन तबर बाक्य कत नं से कटन ना तुर पार्कबोद वेदन सून देवन तमड़े ऊलिया सुगन वेवन आगे देवन मीन सुखतोड़ बलतोड़ आरोक्योड़ देवन मीन जीवने तेव समूह नवन कृपा नंबर उल्लोड़ स्तोत्रिकेन जपित दान देव पिछड़ विश्वास पिने ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி நிறைந்தவளாக காணப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் நாம் தியானிக்கும்படியாக ஒரு பகுதியை தேவனுடைய சமூகத்தில் வாசிக்க கேட்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 3:1-11 வரையிலும் வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 3:1-11 வரையிலும் ஒவ்வொரு காலம் உண்டு வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு பிறக்க ஒரு காலம் உண்டு இறக்க ஒரு காலம் உண்டு நட ஒரு காலம் உண்டு நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு கொல்ல ஒரு காலம் உண்டு உணமாக்க ஒரு காலம் உண்டு இடிக்க ஒரு காலம் உண்டு கட்ட ஒரு காலம் உண்டு புலம்ப ஒரு காலம் உண்டு நடம் பண்ண ஒரு காலம் உண்டு கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு தழுவ ஒரு காலம் உண்டு தழுவாமல் இருக்க ஒரு காலம
இல்லாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். அப்படியே 14 அதிகாரம் கடைசி பகுதி, மனுஷன் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 11 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் பார்க்கும்போது கீழே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அன்பானக்கத்துடைய பிள்ளைகளே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறதான தேவன் அவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக நேரங்களில் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்திருந்தால், இல்லாவிட்டால் இத்தனை காலங்களுக்கு முன்னதாக, இல்லாவிட்டால் என்னுடைய 20வது வயதில், என்னுடைய 15வது வயதில், இல்லாவிட்டால் என்னுடைய 30வது வயதில் இதை செய்திருக்கலாமே என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒருவேளை நாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் அன்பானக்கத்துடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் நமக்கு சொல்கிறது, தேவன் எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நெத்தியாய் செய்கிற தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானக்கத்துடைய பிள்ளைகளே, அவர் நெத்தியாய் செய்கிற தேவன். முதல்லேருந்து ஆதியிலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்,
भूमियान அப்படி ஒரு வியாதி வந்து போனது. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் தண்ணி வந்து ரொம்ப மக்கள் அள்ளிட்டு போனது. மழையினால் எத்தனையோ ஜனங்கள் அழிக்கப்பட்டாங்க. இதில் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு
வாய்ப்பே இல்லை. ஏன் ஆண்டவர் ஐயோ சென்னையே முழுகிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். எல்லாம் முழுகத்தான் செய்தோம். அவர் என்னன்னா, மனுஷன் தமது தேவனுக்கு பயந்திருக்கும்படியாக தேவன் இப்படி செய்து வருகிறார். மனுஷனுக்குள்ளே இருக்கிறதான தெய்வ பயம் இல்லாமல் போகும்போது தேவன் தேவ மக்களை தேவனுடைய பக்கமாய் திருப்பும்படியாக இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து வருகிறார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அநேக நேரத்தில் அறிவதில்லை. ரொம்ப லேட்டாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஹாலையில்லையா ஹாலையில்லையா எத்தனையோ பாடுகளும் உபத்திரவங்களும் வந்து ரொம்ப அதுக்கு பிறகுதான் நம்ம கண் திறக்கப்பட்டவர்கள் மாதிரி. அதுக்கு பிறகுதான் தேவனுடைய சமூகத்தில் எனக்கு தேவன் விரும்புகிறதான ஒரு பயம் பக்தி இல்லாமல் போகிறபடியினால தான் தேவன் தம்முடைய ஜனத்தை தேவனுடைய பக்கமாய் திருப்பும்படியாக இப்படிப்பட்டதான காரியங்களை செய்து வருகிறார் என்று சொல்லி அந்த விழிப்பு ரொம்ப நாட்களுக்கு பிறகுதான் பின்னால் வருது. ஹாலையில்லையா அதுதான் வேதம் அதைத்தான் சொல்கிறது. மனுஷ தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படியாக அவர் இவைகளை செய்து வருகிறார். ஹாலையில்லையா தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து தேவன் விரும்பாத பாவத்தை செய்து அக்கிரமம் மிகுதி ஆகினபடியினால தேவன் தம்முடைய கரத்தினால் உண்டு பண்ணினதான மனிதனை அழிக்கும்படி அவர் திட்டமிட்டார். ஹாலையில்லையா ஏனென்று சொன்னால் அவனுக்கு அநேக விதமான சான்ஸ் இல்லாவிட்டால் பல தருணங்களை கொடுத்த போதும் ஜனம் தேவன் உண்டாக்கினதான தம்முடைய ஜனம் தேவனுடைய பக்கமாய் திரும்பாமல் போனபடியினால கர்த்தர் மிகவும் வேதனைப்பட்டு அந்த ஜனங்களை அழிக்கும்படியாக சித்தம் கண்டார். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கல்ல இந்த கொரோனா காலம் மட்டுமல்ல, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதாகமம் எழுதப்பட்டதான அந்த நாட்கள் இல்லாவிட்டால் மனிதர்கள் பூமியிலே உண்டாக்கப்பட்டதான நாட்கள் முதற்கொண்டு மனிதன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாகி போனான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹாலையில்லையா வாசிப்போம். ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் 5 வாசிப்போம். ஆதியாகமும் 5 வசனத்திலிருந்து வாசிப்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் கொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவைகளை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஹாலேலூயா ஹாலேலூயா. தேவனுடைய கரத்தில் உண்டாக்கப்பட்டதான மனிதன் தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்தபோது தேவனுடைய இருதயம் மனஸ்தாபப்பட்டது. ஏன் மனுஷனை உண்டாக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. நோவாவின் காலத்தில் உண்டானதான ஒரு காரியம். ஹாலேலூயா. நோவாவின் காலம், காலங்களை குறித்து உங்களுடைய சமூகத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். 11 வசனத்தை வாசிக்கிறேன். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கட்டுதான் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கட்டுதான் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். ஹாலேலூயா. அப்போ மனுஷனுடைய முடிவு, அவன் எங்கே தான் ஆகாயத்தில் கூண்டை கொண்டு போய் கட்டினாலும் வீட்டை கட்டினாலும் அவனுடைய முடிவு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஹாலையில்லையா. அப்போ மனுஷனுடைய முடிவு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஹாலையில்லையா. இப்போ மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நோவாவின் காலத்தில் இருந்ததான ஜனங்கள் சீர்கட்டு போனார்கள். பாவம் மிகுதியாகி போனது. அந்த பாவத்தினுடைய முடிவு கொடுமை. பூமியால் தேவனுக்கு முன்பாக சீர்கட்டுதாக இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஹாலேலூயா. அந்த கொடுமையை இல்லாவிட்டால் பாவத்தினால் வந்ததான அந்த விளைவை தேவன் மாற்றுவதற்காக நோவாவின் காலத்தில் ஒரு காரியத்தை உண்டு பண்ணினார். ஹாலேலூயா. ஜனங்கள் தேவனுடைய பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நோவாவை தெரிந்து கொண்டு நோவா தேவனுக்கு முன்பாக அவன் உத்தமனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த ஒரு மனிதன் மட்டும், அந்த குடும்பம் மட்டுமே தேவனுக்கு முன்பாக நீதியாக காணப்பட்டது. இந்த நோவாவை கொண்டு தேவன் அநேக முறை
மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் இது நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மனுஷன் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், ஹல்லேலூயா, ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நோவாவினுடைய காலத்தில் நடந்ததான பாவம் நிறைந்த அந்த உலகத்தில் நடந்ததான காரியங்கள், பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் அவர்கள் வெறித்து நடந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. காலையிலுமே அதுபோல அன்பான கத்துடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் இப்போது நடந்துட்டு இருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்க்கும்போது பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் தங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உலகத்தினுடைய காரியத்திற்காக நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை பூமிக்குள்ளாக இல்லாவிட்டால் உலகத்துக்குள்ளாக நம்ம பார்க்கிற ஜனங்களுக்குள்ளாக ஏன் இப்படிப்பட்டதான காரியம் வந்ததென்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ஜனங்கள் இல்லை. அன்பானக்கத்துடைய பிள்ளைகளை, ஏன் என்று சொன்னால் பூமி பாவத்தினால் சீர்கட்டு போயிருக்கிறது. ஹாலையிலுமையா, இதுதான் உலகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு முடிவு ஒரு நாளைக்கு வரும். தேவன் நம்மை கட்டாயம் அவரோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டுமானால் தேவ பிள்ளைகள் சீர்பட வேண்டும், இல்லாவிட்டால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் தனித்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிறதான ஜனங்கள் அவர்கள் பிரத்யேகமானவர்கள் என்பதை அறிந்தவர்களை பிரித்தெடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு சூழ்நிலை வரும் என்பதை அநேக நேரங்கள் அன்பானக்கத்துடைய பிள்ளைகளை நாம் மறந்து விடுகிறோம். ஹாலேலூயா. தேவனை ஏற்றுக்கொண்டதான அக்கத்துடைய பிள்ளைகள், மற்றவர்கள் விக்கிரகங்களை வணங்குறவர்கள், இல்லாவிட்டால் பிரஜாதி ஜனங்கள், இயேசுவை அறியாத ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்களா என்று சொன்னால் அவங்கெல்லாம் வீட்டில் சும்மா உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்டதான அக்கத்துடைய பிள்ளைகள், வேதாகமத்திலே அனுதினமும் வாசித்து பழகிறதான கத்துடைய பிள்ளைகள், வேதாகமத்தை நெஞ்சோடு பிடித்து கொண்டு தூங்குறதான தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து உணராமல் போய்க் கொண்டிருக்கிறார்கள். காலையிலுமையா, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்பான கத்துடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவன் தம்முடைய சமூகத்தில் பயந்திருக்கும்படி இப்படிப்பட்டதான காரியங்களை செய்தார் என்று சொல்லி பிரசங்கியில் சொல்லப்பட்டது போல
தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லாமல் போகும்போது தேவன் தம்முடைய ஜனத்தை தேவனுடைய பக்கமாய் திருப்பும்படியாக நோவாவின் காலத்தில் நோவாவை கொண்டு 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினது போல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஒவ்வொரு சந்தலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இடங்களில் நம்ம இன்றைக்கு பார்க்கும்போது 100 நாட்கள் ஜபம், 50 நாட்கள் ஜபம், முழுகிறவு ஜபங்கள் என்று சொல்லி எத்தனையோ ஊழியர்கள் திறப்பில் நின்று ஜபிக்கிறார்கள். ஆனாலும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னும் தேவ ஜனங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால இன்னும் அதற்கு ஒரு முடிவு வராமல் போய்கொண்டிருக்கிறது. காலையிலுமையா கர்த்தருக்கேற்ற பயம் தேவ மக்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் வரப்போகிறதான இந்த கடைசி நாட்களில் அவர் மிக சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹாலேலூயா. ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் வருகிறதான நாட்கள் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் சொகுசான ஒரு வாழ்க்கை, பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் ரொம்ப வேதனையான காரியம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய விசுவாச பிள்ளைகள் அநேகர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அந்த யூடியூப்பில் அந்த செய்தியை கூட பார்க்கல, அந்த ஞாயிற்றுக்கிழமை கூட அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமையான காரியம். அதுதான் பூமி கொடுமையினால் நிரம்பி இருக்குது. தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்காங்க. அப்படின்னா புசிப்பும் குடிப்பும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் தங்களுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றும்படியாக உலகம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக கர்த்தர் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணும்படியாக இப்படிப்பட்டதான காரியங்களை உண்டு பண்ணியிருக்கிறார். ஹாலேலூயா. இந்த கொரோனா மூலமாக ஜனங்கள் தேவனுடைய பக்கமாக திரும்ப வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்றதான ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தர் இந்த காரியங்களை அனுமதித்திருக்கிறார். ஹாலேலூயா. தேவன் எல்லாவற்றையும் மதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அவருடைய அனுமதியின்றி விழுவதில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உலகம் முழுவதும் இன்றைக்கு தலைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் மாய்ந்து கொண்டிருக்கிறார்களே, தேவன் எது பார்க்கவில்லையா? அவருடைய கரத்தின் கிரியைகள் அல்லவா? ஏன் இப்படிப்பட்டதான சூழ்நிலை? தேவ பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், அவரே கர்த்தர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கரத்தில் தான் எல்லாமே இருக்குது, மற்றபடி மனுஷனால் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி சரண்டர் ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹாலேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த எண்ணம் இன்று வரையிலும், அதாவது வேதம் சொல்கிறது ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஹாலேலூயா. ஜலப்பிரளயம் வந்து நோவா பாருங்க, 120 வருஷம் பிரசங்கம் பண்ணனா அந்த பேழை உண்டு பண்ணுறான், பேழைக்குள்ளால் அவ்வளோ ஜீவ ஜந்துக்களையும் உள்ளே கொண்டு அனுமதிக்கிறான். பார்த்தீங்கன்னா மனைவி பிள்ளைகளெல்லாம் போயிட்டாங்க, அப்போ கூட அந்த ஜனங்களுக்கு ஒரு உணர்வு வரலை. ஏதோ நடக்க போகுது, நாமளும் அதில் காப்பாற்றப்படுவோம், நாங்களும் வரோன்னாவது அந்த பேழைக்குள்ளே போகிறதுக்கு பிரயாசப்படலை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வரைக்கும் தேவ ஜனங்கள் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிறபடினால தான் 2 நாளாக 7:14 வாசிப்போம். ரெண்டு நாளாகம் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் வாசிப்பா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹாலேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்டதான என்னுடைய ஜனங்கள், மற்ற ஜனங்கள் எல்லாம் சொல்லல, என் நாமம் தரிக்கப்பட்டதான என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஜனத்தையே அவர் எதிர்பார்க்கிறார். ஹாலேலூயா. மற்றவங்களுக்கு அந்த ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாது, பாவம்னா ரொம்ப தெரியாது, இதெல்லாம் பாவமா அப்படின்னு நினைக்கிறதான ஜனங்களும் இருக்கிறாங்க. ஆனால் தேவனை அறிந்ததான ஜனங்கள் பாவம் எது மற்றது எது அப்படிங்கிறத அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஜனத்தை எதிர்பார்க்கிறார். தம்முடைய ஜனம் தங்களுடைய பொருளாத வழிகளை விட்டு திரும்பும் போது தேசத்துக்கு அவர் சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கத்த சொல்கிறாங்க. ஹாலேலூயா. இன்னும் சேமம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஜனம் இன்னும் தங்களுடைய பொருளாத வழிகளை விட்டு திரும்பவில்லை. ஹாலேலூயா. பரிதாபமான நிலைமை நம்முடைய சபைக்குள்ளேயும் சரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூட சேர்த்து வேலை செய்கிறதுக்கு டைம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழும்பி வேலைக்கு போய் அன்னைக்கு சம்பாதிக்கிறவங்க இன்னை வரைக்கும் இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள்,
ஆண்டவர் எப்படி சேமத்தை கொடுக்க முடியும், எப்படி ஜனங்களை பாதுகாக்க முடியும், எப்படி இப்படிப்பட்டதான சூழ்நிலையை மாற்ற முடியும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவன் விரும்புகிறதான அந்த திரும்புதல் இல்லாவிட்டால், அந்த மாற்றம் நமக்குள்ளாக இல்லாதபடியினால தான் இன்னும் தேசத்தில் பலவிதமான குழப்பங்களும் பலவிதமான இழப்புகளும் பலவிதமான வைரஸுகளும் மாறி வந்து அநேக ஜனங்களை வாரி கொண்டு போகிறது. ஹாலையிலுமையா ஹாலையிலுமையா அந்த கடைசி நாட்களில் பரிசுத்தாவே நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வார்த்தைகளை கேட்கறதான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்க பரிசுத்தாவே எனக்கு உதவி செய்வாராக. இன்னுமாக வாசிப்போம் 2 தீமோத்தேயு 3:1-5 2 தீமோத்தேயு 3:1-5 வாசிப்போம். மேலும் கடைசி நாட்களில் உரிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் தீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளித்தவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஹாலேலூயா. துரோகிகளாயும் துணிகளும் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகமோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஹாலேலூயா. முதலாவது நோவாவின் காலம், அது மனுஷகுமாரின் வருங்காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி பார்த்தோம். இது இரண்டாவதாக கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. ஹாலேலூயா. இப்படிப்பட்டதான காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடந்துட்டுருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயும் நடக்குது, வெளியேவும் நடக்குது, சுற்றி இருக்கிறதான ஜனங்களை பார்த்தா அங்கேயும் இந்த தான் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. பணப்பிரியர்களாக இருக்கிறார்கள் மனுஷர்கள், தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஹாலேலூயா. இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் நமக்கிட்ட இருக்கா, நாம் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தங்கிறது என்ன விலை அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. தேவனிடத்தில் அன்பு குருதான அன்பு குருதல் தேவனுக்கிட்டே இல்லை, மனுஷனுக்கிட்டே இல்லை. ஹாலேலூயா. பார்க்கறதான மனுஷனுக்கிட்டே அன்பு கிடையாது ஒருவருக்கு ஒருவர். ஏதோ வழக்கத்தின்படி ஆஹாய் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை தான். உண்மையான அன்போடு விசாரிக்கிற இறுதியும் இல்லாமல் போய்விட்டது. ஹாலேலூயா. கடைசி நாட்கள் கர்த்தர் வருகிற நாட்களில் மனுஷனுடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. விசுவாசம்னா என்ன வேணும்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. எதற்கெடுத்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், எதற்கெடுத்தாலும் ஏதோ நம்ம பரிகாரங்களை செய்கிறோம், ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு வாய் திறந்து அறிக்கைகளை நம்முடைய வாய்க்கு மனசு வரமாக மனசு வராமல் இருக்கு, இருதயத்தில் அதை நம்ம உணராமல் இருக்கிறோம். ஹாலேலூயா. அவருடைய பரிசுத்த ரத்தம் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்டதான அந்த ரத்தம் நம்முடைய பாவ சாபங்களை நம்முடைய வியாதிகளை நீக்கி உண்மையாகவே அற்புதமான சுகத்தை கொடுக்கும் என்கிறதான அந்த விசுவாசம் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. ஹாலேலூயா. ஏனென்று சொன்னால் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இப்படிப்பட்டதான தேவன் விரும்பாத குணங்கள் இருக்கிறபடியினால தேவனை நினைச்சு பார்க்கறது கூட நமக்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. ஹாலேலூயா. ஆகவே தான் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவ பிரியராயிராமல் சுகமோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஹாலேலூயா. தேவ பிரியராய் இருக்க மாட்டாங்க, சுகபோக பெரியர். ஹாலேலூயா. சுகபோக பெரியராக இருக்க உயிரோடு செத்தவள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சுகபோக பிரியராக இருக்கிறது உயிரோடு செத்தவள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது.
அப்போ நம்ம நம்ம வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டே இருக்கிறதான இந்த வாழ்க்கை வாழ்கிறது ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு, இருந்துமே புண்ணியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே சுகமோக பிரியம் நம்முடைய காரியத்துக்காக, நம்முடைய சுயநலத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை இல்லை. சுகமோக பிரியர் தேவ பிரியராக இல்லாமல் சுகமோக பிரியராயும், தேவ பிரியராக இராமல் சுகமோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. ஹாலேலூயா. தேவ பக்தியின் வேஷம் இருக்குது, ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல வேஷம் இருக்குது, ஆனால் பக்தி கிடையாது. ஹாலேலூயா. பக்தியற்ற ஜனம். ஹாலேலூயா. யோசித்து பாருங்கள், ஏதோ பக்தி இருக்குது, எல்லாம் கல்லுக்கு முன்னால் மண்ணுக்கு முன்னால் விக்கிரகத்துக்கு முன்னால் நிற்கிற மாதிரி அல்ல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த பாவத்தையும் செஞ்சுட்டு அதுக்கு முன்னால் போய் நிற்கலாம், அது ஒன்றும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் தேவன் விரும்புகிறான அந்த பரிசுத்தம், அந்த பக்தி நமக்குள்ளாக இருக்கா என்று நம்ம சோதித்து பார்க்கும்போது நம்ம ரொம்ப குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். ஹாலேலூயா. ஹாலேலூயா. வேஷம் இருக்குது ஆனால் பக்தி கிடையாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் இந்த கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இந்த கொடிய காலத்தில் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளும் இல்லை மற்ற ஜனங்களும் அவருடைய வீடுகளில் நடக்கிறதான ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது வேதம் சொல்கிறபடி இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தகப்பன் மகன் தகப்பனுக்கு விரோதமாகவும், மகள் தாய்க்கு விரோதமாகவும், மருமகள் மாமியாருக்கு விரோதமாகவும் எழும்பி சமாதானம் சீர்கட்டு போகிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஒவ்வொரு குடும்பங்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹாலேலூயா. அது ஏன் அப்படின்னா சுயநலம். ஹாலேலூயா. சுகபோகம். ஹாலேலூயா. சுயமாக சந்தோஷமாக நம்ம வாழணுமே தவிர நான் தனியாக இருந்து நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். கூட்டு குடும்பமாக இருக்கிறத இன்னைக்கு பார்க்கறதுக்கு இல்லை. இது கொடிய காலம். ஹாலேலூயா. ஒவ்வொரு குடும்பமும் பிரிஞ்சு 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 தனித்தனியாக போகிறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது கொடிய காலத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த கொடிய காலத்தில் நம்ம தேவ பிரியராக இராமல் சுகபோக பிரியராக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த வாழ்க்கை மாறி சுகபோக பிரியராக இராமல் தேவ பிரியராக இருந்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து உண்மையாகவே தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ பரிசுத்தாவியை நமக்கு உதவி செய்வாராக. ஹாலேலூயா. இந்த கொடிய நாட்களில் பரிசுத்தாவியை நமக்கு உதவி செய்வாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் இப்படிப்பட்டதான பாவங்கள் இருக்குமே, ஆனால் நம்மை நாமே சோதித்து அறிந்து நாம் தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்பும் போது இந்த கொடிய காலங்களில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹாலேலூயா. ஒரு முழுசு மழை பெஞ்சாலும் நம்ம வீட்டில் மழை பெய்யும், அதனால் எந்த சேதமும் வராது. உலகம் முழுசும் ஒரு முழுசும் கொரோனா இருந்தாலும் தேவ பிள்ளைகளை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாக்க முடியும். ஹாலேலூயா. ஆனால் நமக்கும் அது வருது அப்படின்னு சொன்னால் நம்மை சோதித்து பார்க்கும்படியாக கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஹாலேலூயா. தேவன் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன், தேவ சமூகத்தில் தேவ ஜனங்கள் பயந்திருக்கும்படியாக கர்த்தர் இதை செய்திருக்கிறார் என்று சொல்லி பிரசங்கியில் சொல்லப்பட்டதான வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறக்கூடாதபடிக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நம்ம யோசித்து தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து நாம் திருந்தக்கூடியதான அந்த வாழ்க்கையை தேவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஹாலேலூயா. ஆகவே இந்த கொடிய காலத்தில் நம்ம சுற்றி இருக்கதான சூழ்நிலைகளை பார்க்க பரிசுத்த ஆவியை நமக்கு உதவி செய்வாராக. நான் ஓடுறதான் வழி, நான் வைக்கிறதான் சட்டம், நான் போகிறதான் வழி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு திட்டத்தை தீட்டி நம்ம போகிறத விட தேவனுடைய சமூகத்தில் அன்பானக்கத்துடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் நம்மை நாமே உயித்து ஆராய்ந்து சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹாலேலூயா. என்னை புடமிட்டு பாரும் என்று சொல்லி தாவீது தேவனுடைய சமூகத்தில் கேட்குறார். ஆகையினால் அன்பானக்கத்துடைய பிள்ளைகளே, கத்துடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த நாட்களில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் கொரோனா வந்ததுனால நான் வீட்டிலே இருக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம அழுகிறோம். ஆனால் ஏன் இண்டவரே இது வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடியதான திறமை நம்மக்கிட்ட இன்னுமே வரல. ஹாலேலூயா. நான் கஷ்டப்படுறேன், யார் எனக்கு உதவி செய்வா, எங்கேருந்து உதவி வரும், என்ன பண்ணலாம், எதை பண்ணலாம், ராத்திரியும் பகலும் அதை யோசிக்கிறோமே தவிர நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடியதான அந்த இறுதியும் நமக்குள்ளாக இல்லாமல் போனபடியினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் தேசம் சேவத்துக்குள்ளாக வரக்கூடாதபடி தேசத்தில் பலவிதமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் அழிந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஹாலேலூயா. ஹாலேலூயா. ஆகவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து
பார்த்து இந்த கொடிய காலத்தை நம்முடைய சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மிடத்தில் இருக்கிறதான அந்த பாவ சுபாவங்களை முற்றிலுமாய் கர்த்தர் எடுத்து போட்டு ஆண்டவரே வேஷமாக நான் தெரியக்கூடாது ஆண்டவரே தேவ பக்தி எனக்குள்ளாக கடந்து வரும்படியாக என்னை நான் என்னுடைய ஆவியாத்தும சரீரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது பரிசுத்த ஆவியர் நமக்கு ஒரு பெரிய விடுதலையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்க இன்றைக்கும் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 9:4 வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 9:4. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. முதலாவதாக நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவதாக கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமியில் அனுப்பி பிதாவாகிய தேவன் குமாரன் மூலமாய் செயல்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த ஒவ்வொரு காரியங்களையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கடைசியாக அவரை எடுத்து பூமியை விட்டு அவர் கொடுத்ததான வேலையை செய்து முடித்து பிதாவானவரோடு கூட கடந்து சென்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டதான தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு கொடுத்ததான அந்த வேலைகளை கிரியைகளை செய்து முடித்தது போல மனுஷகுமாரனுக்கு இயேசு கிறிஸ்து நமக்கென்று கொடுத்ததான அந்த வேலைகளை செய்து முடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே அன்பானக்கத்துடைய பிள்ளைகளை பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பி அவர் செய்ய வேண்டும் என்று நினைத்ததான காரியத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தது போல அவர் சென்ற பின்பு அவருக்கென்று ஜனங்களை ஏற்படுத்தி பூமியில் அப்போஸ்தலர்களையும் அவருக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி சென்றதான அந்த காரியங்களை நம்ம இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்கும்போது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்று சொல்லலாம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிறதான அந்த காரியத்தை இந்த நாட்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் செய்கிறோமா என்று சொன்னால் அதை செய்யாமல் போய்விடுகிறோம். ஹல்லேலூயா. யார் ரட்சிக்கப்பட்டான்னு, யார் சபைக்கு வந்தான்னு, யார் என்ன பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம காரியத்தையே பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பானக்கத்துடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு கொடுத்ததான பொறுப்பை நிறைவேற்றினது போல தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் கர்த்தர் கொடுத்ததான அந்த 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 காரியத்தை இல்லாவிட்டால் அந்த பொறுப்பை நாம் நிறைவேற்றக்கூடாதபடிக்கு இன்றைக்கு எந்த மனிதன் எப்படி போனால் என்ன அந்த ஆத்தும பாரம் நமக்குள் இல்லாமல் போய்விடுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அன்பானக்கத்துடைய பிள்ளைகள், இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்கிறதான அந்த ராக்காலம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யோவேல் தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டிருக்கதான காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எடுப்போம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 9 வசனத்தை வாசிக்கிறேன். போஜனபலியும் பானபலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்றுப்போயிட்டு கர்த்தரின் ஊழியக்காரனாகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள், வயல்வெளி பாழாய்ப்போயிட்டு பூமி துக்கம் கொண்டாடுகிறது. 12 வசனத்தினுடைய கடைசி பகுதி, சந்தோஷம் மனுப்பத்திரை விட்டு ஒளிந்து போயிட்டு ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புறம்புங்கள், பலிபீடத்தின் பணிவைக்காரரே அலருங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தவர்களாக ராத்தங்குங்கள், உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜனபரியும் பானபரியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள் ராக்காலம். யோசித்து பாருங்கள், நம்ம முன்னோர்களுடைய தலைமுறையிலே இல்லாவிட்டால் இந்த தலைமுறையில் இதுவரையிலும் நடக்காத காரியம் இன்றைக்கு பூமியில் நடந்துட்டுருக்கு, தேசத்தில் நடந்துட்டுருக்கு. எந்த சபையும் ஆலயமும் திறக்கப்படலை, அங்கே போஜன பலி இல்லை, பானபலி இல்லை, எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது.
ஹலேலூயா. யோசி பாருங்க, சந்தோஷம் மனுபுத்திரை விட்டு எடுபட்டு போயிட்டு எந்த மனுஷனாவது இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறானா? வீட்டை விட்டு வெளியே போனா நமக்கு என்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போறோம். நமக்குள்ள சந்தோஷமா ஒரு இடத்துக்கு போறதுக்கு முடியல. ஒரு கடைக்கு ஷாப்பிங் போனோம்னாலும் நம்ம யோசிக்கிறோம் எப்படி போறது, நமக்கு அந்த பிரச்சனை வந்துருமோ, அந்த கொரோனா நம்மளை ஒட்டிக்கிறோமோ அப்படின்னு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான சூழ்நிலை. ஹலேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, போஜனபரியும் பானபரியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயிட்டு கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரிகள் துக்கிக்கிறார்கள். ஹலேலூயா. யோசிச்சு பாருங்க, பின்னால் உள்ள வசனத்தை எல்லாம் வாசித்து பார்க்கும்போது யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:26 நமக்கு வாக்குத்தத்த வசனமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த வசனம் முழுசையும் நான் அந்த முதல் 1 வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கும்போது 1 வசனத்திலிருந்தே தொடர்ந்து வாசித்து ஒவ்வொரு காரியங்களையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்காக நம்ம ஜபிக்க வேண்டும், உபவாச நாட்களை ஏற்படுத்த வேண்டும். அப்படி செய்யும்போது மாத்திரமே தேவனுடைய சமூகத்தின் இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி 1 விடிய காலை அந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் சொன்னதான வார்த்தைகள் உண்மையாகவே அப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை உண்மையாகவே நான் பார்க்கும்போது தேவன் எல்லாவற்றையும் நமக்கு முன்னாலும் சொல்லியிருக்காரு. நம்ம தான் கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்றதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஹாலேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த கடைசி காலமாகிய ராக்காலம் வந்திருக்கிறது. இந்த ராக்காலம் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், அது இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறபடி அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேத வசனம் நம்முடைய சபையில் கேட்க முடியல, ஆராதனைக்கு நம்ம கூடி வர முடியல, ஊழியக்காரன் நம்ம வீட்டில் வந்து ஜபிக்க முடியல, எப்போதும் ஜனங்களோடு கூட அளவலாய் கொண்டிருந்ததான கர்த்தருடைய பிள்ளைங்களாகிய நீங்களும் நானும் எங்கோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியவில்லை. இப்படிப்பட்டதான ராக்காலம் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆகவே இந்த ராக்காலமாகி இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மௌனமாயிராதபடிக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, திறப்பிலே நிற்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனை காணேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிறதான அந்த இருதயத்துக்கு நீங்களும் நானும் ஆண்டவரே நான் இருக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கத்தக்கதாக உங்களையும் என்னையும் தேவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறான். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ராக்காலம் கிரியை செய்யக்கூடாத இந்த ராக்காலத்தில் ஆண்டவரே நான் உமக்காக கிரியை செய்யும்படியாக நீர் என்னை எழுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நம்மை தாமே ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்தாவின் நம்மை கொண்டு தேசத்துக்குள்ளாக ஒரு சேமம் உண்டாகும்படி கர்த்தர் கிரியை செய்ய முடியும். ஆகவே இந்த ராக்காலத்தில் நம்ம மௌனமாயிராதபடிக்கு எசற்கென்று மொர்தெகாய் மூலமாய் சொல்லப்பட்டதான் அந்த வார்த்தை, இந்த காலத்தில் நீ மௌனமாய் இராதபடிக்கு. ஹல்லேலூயா. எஸ்தரின் புத்தகம் 4 வாசிப்போம். நான்காம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமென்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்ன. இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமே கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லி சொல்ல சொன்னாங்க. பிள்ளைகளே, நம்மை சுற்றி எத்தனையோ படித்தவர்கள் இருக்காங்க, மேதைகள் இருக்காங்க, ஐஸ்வர்யவான்கள் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களையும் என்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்னவென்று சொன்னால் அழிந்து போகிற ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும் என்றுதான் நல்ல நோக்கத்தோடு கத்த நம்மை குலத்துக்கொன்றும் கோத்திரத்துக்கு ஒன்றுமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ராஜமேன்மை இல்லாவிட்டால் இந்த ஒரு பாக்கியம் கத்தரை அறிகிறதான அறிவு, ஒரு மனமாட்டியாக கத்த நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் ஐஸ்வர்யவான்கள் இருக்காங்க, அழகுள்ளவங்க இருக்காங்க, படித்தவங்க இருக்காங்க, அவங்களை எல்லாம் விட்டுட்டு கத்த நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அன்பான கத்துடைய பிள்ளைகள், இந்த ராஜமேன்மை எஸ்தருக்கு கொடுக்கப்பட்டதான அதே ராஜமேன்மையை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மனமாட்டி திருச்சபையாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் அன்பான கத்துடைய பிள்ளைகளை. மனமாளனாகிய கிறிஸ்து வரும்போது மனமாட்டியாக எதிர்கொண்டு போகக்கூடியதான அந்த பெரிய சாக்கியத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறதுக்கு
காரணம் என்னவென்று சொன்னால் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கத்தக்கதான ஒரு ஜபாவிய கத்த நமக்கு கொடுத்து ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் விளங்கால் படியிட்டு ஜெபித்து கண்ணீர் சிந்தி அழுது புலம்பி அவருடைய ரட்சிப்புக்காக திறப்பிலே நிற்க வேண்டும் என்று சொல்லி கத்த அந்த ராஜ மேன்மையை இல்லாவிட்டால் இந்த பரம வாக்கியத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹாலேலூயா. இதை நாம் அற்பமா எண்ணாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் இந்த ராக்காலம் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத இந்த ராக்காலத்தில் அன்பான கத்துடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபிக்க உபமாசித்து ஜெபிக்க கண்ணீர் சிந்தி ஜெபிக்க வெட்டுடுத்தி ஜெபிக்க தன்னைத்தானே தாழ்த்தி ஜெபிக்க பரிசுத்தாவை நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஹல்லேலூயா. கத்தரை நோக்கி பார்க்கும் போதும் தேசத்துக்கு அவர் சேமத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பான கத்துடைய பிள்ளைகளை நாம் கேட்டதான ஒவ்வொரு வார்த்தைகளையும் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாக இருந்து கிரியை செய்து நமக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கத்தர் கொண்டு வரும்போது நம் மூலமாக தேசத்தில் ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரும். ஆகவே இந்த கடைசி நாட்கள் நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொன்னதான சம்பவங்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் உலக தேசங்களில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அன்பான கத்துடைய பிள்ளைகளே, இது கடைசி காலம் அப்படின்னு நான் முற்றுமுடிய சொல்கிறதுக்கில்லை. ஆனால் கத்த ரொம்ப மிக சீக்கிரமாக அவர் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே சத்துருமாகிய சாத்தான் அவனுக்கு கொஞ்ச காலமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து அவன் நம்மை போன்றதான தேவ பிள்ளைகளை விளத்தள்ளும்படியாக அவன் தீவிரமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே அவனுடைய தந்திரமான சூழ்நிலைகள் இல்லாவிட்ட வரைகளை நாம் அறிந்திருக்கிறோம். இது சத்துரு கொண்டு வருகிறதான கண்ணி என்பதை அறிந்து தேவனுடைய பக்கமாய் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அவருடைய பக்கமாய் திரும்ப கத்தந்த இந்த காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பான கத்துடைய பிள்ளைகளே, தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் தேவனுடைய பக்கமாய் திரும்ப கத்த நமக்கு உதவி செய்வாராக. நோவாவின் காலத்தில் நடந்ததான அந்த சம்பவங்கள் இந்த மனுஷகுமாரன் வருகிறதான காலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கொடிய காலங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ பக்தி இருக்கிறது போல வேஷம் இருக்கு. அன்பான கத்துடைய பிள்ளைகளே, பக்தி இல்லாமல் போய்விட்டது. அநேக காரியங்களை நம்ம பார்க்கும்போது பக்திங்கிறது என்ன வேலைன்னு கேட்கற மாதிரி இருக்கு. அன்பான கத்துடைய பிள்ளைகளே, நம்முடைய மூதாதையர்கள் பார்க்கும்போது எவ்வளோ காரியங்களை அவங்க தியாகம் செய்து கத்தருக்காக வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்டதான தியாகங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏதோ வாழ்கிறோம், எல்லாரும் வாழ்றாங்க, எல்லாரும் போறாங்க, அப்படியே நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதான ஒரு சூழ்நிலை இல்லை. அன்பானக்கத்துடைய பிள்ளைகள், அது வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்றது. காலையிலுமையா வேஷமா தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். யாருக்கு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போறான்? காலையிலுமையா யோசிச்சு பாருங்க. பிரசங்கிய திரும்ப திரும்ப வாசிங்க. அன்பானக்கத்துடைய பிள்ளைகள், 112 நாட்கள் ஆகிறது. இந்த 112 நாட்கள்லையும் ரொம்ப எத்தனை தடவை இந்த பிரசங்கியை வாசித்தேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஒன்றுமே இல்லை. பூமியில் ஒன்று நம்ம கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போகிறதும் கிடையாது. மற்றவனுக்காக நம்ம சேர்த்து வச்சுட்டு போகிறோம், நம்ம கஷ்டப்படுறோம், சாப்பிடாமல் சேர்த்து வைக்கிறோம். யாரோ ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க. அன்பான கத்துடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க. கொஞ்ச கால வாழ்க்கை தேவனுக்காக நம்ம செயல்பட தேவன் நம்மேல் வைத்திருக்கதான திட்டத்தை நிறைவேற்ற அவருடைய கரத்தின் கிரியலாகிய நீங்களும் தானும் அவருக்கு விரோதமான பாவங்களை செய்யாதபடிக்கு தீமையான காரியங்களை செய்யாதபடிக்கு இந்த கொடிய காலங்களில் தேவனுக்கு முன்பாக தேவ பக்தி உள்ளவர்களாக சுகபோக பிரியராக இராமல் தேவ பிரியராக இருந்து தேவன் விரும்புகிற காரியத்தை செய்யத்தக்கதான கிருபைகளை கத்த நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி எல்லா கத்துடைய பிள்ளைகளும் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நீங்கள் வீடுகளில் இருக்கும்போது உங்களுடைய முழங்கால்களை நிறுத்தி தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கத்துடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். ஹாலேலூயா ஹாலேலூயா. நம்மை முழுமையாக தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்மை முழுமையாக தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஹாலேலூயா ஹாலேலூயா. பரிசுத்தாவி இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோடு கூட பேசுவாராக. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் பயந்திருக்கும்படியாக கர்த்தர் இதை செய்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறபடி இந்த கடைசி நாட்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெகு சீக்கிரமாய் கர்த்தர் வரப்போகிறார். அவருடைய கால சத்தமான துணிக்கும் போது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் எதிர்கொண்டு போகிற மனவாட்டி திருச்சபையாக காணப்பட பரிசுத்தாவை நமக்கு உதவி செய்வாராக. ஒரு மனவாட்டியாய் அவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டுமானால் அவர் விரும்புகிறதான பரிசுத்தம், அவர் விரும்புகிறதான தேவ பக்தி, அவர் விரும்புகிறதான தேவ சாயல் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். உலகத்துக்காக வாழாமல் உன்னதருக்காக வாழக்கூடியதான அந்த உன்னத பாக்கியத்தை இன்னுமாக தேவனுக்கென்று செயல்படுத்தி ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தருக்காக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஹாலேலூயா ஹாலேலூயா.
கால சத்தம் வானில் தூரித்திடவே இயேசு மகராஜனே வந்திடுவா. கால சத்தம் வானில் தூரித்திடவே இயேசு மகராஜனே வந்திடுவா. அந்த நாள் மிக சமீபமே சுற்றர்கள் அவரு சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே சுற்றர்கள் வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட ஆண்டவரே கர்த்தருக்கு உதவி செய்ய ஆண்டவரே ஹாலேலூயா ஹாலேலூயா. பரிசுத்த மக்களவை நிறைந்த எங்கள் அன்பின் பல்லக பிதாவை பரிசுத்தமானவரே இந்த நாள் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா அந்த யூடியூப் மூலமாய் கத்துரைக்க தாமை ஆராதிக்க துதிக்க தேவனுடைய வசனத்தை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவரே கர்த்தந்த மேலான கிருபைகளுக்கு ஆய்வுக்கு நன்றி ஆண்டவரே. எசப்பாவுடைய தயவிற்கு ஆய்வுக்கு நன்றி. பரிசுத்தம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பல்லகு பிதாவை பரிசுத்தமானவரே மீண்டும் ஆய்தேவனுடைய சமூகத்தில் முழுமையாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கேட்டதான வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக கிரியை செய்து ஆண்டவரை நீர் விரும்புகிறதான காரியத்தை செய்ய கர்த்தரங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் அறிந்தோம் ஆண்டவரே. இயேசப்பா அந்த நாட்களில் கத்தா கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி அப்பாவும் ஸ்தோத்திரங்கத்தாவை அநேக கொடிய காரியங்கள் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளாக பரவி கிடக்கிறது ஆண்டவரே. அப்பா ஆனால் தேவ பிள்ளைகள் ஆண்டவரே சுகபோகமாக இராமல் ஆண்டவரே தேவ பிரியராக இருந்து ஆண்டவரே அப்பா தேவ பக்தியின் கத்தாவை வேஷத்தை தரித்து ஆண்டவரே தேவ பக்தி உள்ளவர்களாக வாழ கத்தரங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பாவும் ஸ்தோத்திரம் இந்த கடைசி காலத்தில் ஒருவரும் கத்தாவை கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்தில் ஆண்டவரே இயேசப்பா தேவனுடைய சித்தத்தை கத்தாவை நிறைவேற்றுகிற ஜனங்களாக நாங்கள் மாறி ஆண்டவரே தேவன் எங்கள் மேல் வைத்திருக்கதான திட்டத்தை நிறைவேற்ற கத்தா நாங்கள் பங்கு மாறுபடி ஆண்டவரே அப்பா மிஸ்வத்திரங்கத்தாவை தேசத்தை கத்தாவை அழிக்காதபடிக்கு ஆண்டவரே திறப்பிலே நிற்கத்தக்கதான கத்தாவை ஜனங்களாய் மாற ஆண்டவரே உப
உபவாசித்து ஜெபித்து கர்த்தாவே கருத்தோடு கண்ணீரோடு ஜெபித்து கர்த்தாவே அழிந்து போகிற ஜனங்களுக்காக துரப்பிலே நிற்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தரங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா நாங்கள் கேட்டதான வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையை அப்பியாசப்படுத்தத்தக்கதாக பரிசுத்தாவி நேரங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாக தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தரின் ஆசீர்வதியும் கர்த்தாவே கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவன் தம்முடைய ஜனத்தை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கொள் இந்த மாதம் முழுவதும் கர்த்தா ஒரு குறைவின்றி ஆண்டவரே கர்த்தரை தேடுவோர்க்கோ ஒரு நன்மை குறைப்படாது என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணிற ஆண்டவரே. தேவ ஜனத்தாவே தேவனை தேடி தேவனுடைய சமூகத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மாதம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இரத்த கொட்டைக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய வர்ஷநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் உலக ஜனங்கள் யாவரோடு கூட இருந்து தேவன் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன். அலேலுயா அலேலுயா அலேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.